ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாரதா, கார்டனிங் ஹேஷ்டாக் லைஃப்லேருந்து. ஒரு ஆர்டினரியான டிஷ்ஷை கூட எக்ஸ்ட்ராடினரியாக மாற்றுறதில்ல கொத்தமல்லிக்கு நிகர் கொத்தமல்லி தாங்க. ஒரு டிஷ்ஷை கார்னிஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், மனம் ருசி கூட்டுறதுக்காக இருக்கட்டும், கொத்தமல்லியை அடிச்சிக்கவே முடியாது. அதுலேயும் அந்த கொத்தமல்லி நாமே விதை போட்டு விளைய வச்சதாக இருந்தால் சான்ஸே இல்லைங்க. அதை உணர்ந்தால் தான் அந்த சந்தோஷம் புரியும். ஆனால் நிறைய பேர் கொத்தமல்லி வீட்டில் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், நல்லா வளருதுலேன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. கொத்தமல்லி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஒரு ஸ்பூன் தனியா விதை இருந்தால் போதும், 40 நல்ல ஒரு கட்டு கொத்தமல்லி தாராளமாக அறுவடை பண்ணலாம். நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு விதைகளை எப்படி விதைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தனியா விதைகளை ரெண்டு ரெண்டாக உடச்சிக்கலாம். நான் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தனியாக தான் எடுத்திருக்கேன், விதை தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அப்புறம் இது மாதிரி ஒரு உடன் போல் எடுத்திருக்கேன். விதைகளை தரையில் போட்டுட்டு இது மாதிரி மேலே வச்சு லேசாக தேய்ச்சாலே போதும், ஈஸியாக ரெண்டு ரெண்டாக உடஞ்சிரும். இது மாதிரி உடச்செடுத்து விதைக்கும் போது செடிகள் சீக்கிரம் முளைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விதைக்கும் ரெண்டு ரெண்டு செடி முளைக்கும். உடச்ச விதைகளை ஒரு நாள் ஊற வச்சும் விதைக்கலாம். ஆனால் நான் விதைகளை ஊற வைக்கல, அப்படியே தான் தூவ போகிறேன். அப்படியே தூவும்போது கொஞ்சம் லேட்டாகும் முளைக்கிறதுக்கு. ஊற வச்சு விதைச்சோன்னா இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமே முளைச்சிரும். மண் கலவையை பொறுத்த வரைக்கும் மணல் பாதி, கார்டன் சாயில் பாதி எடுத்திருக்கேன். ஒரு 4 கைப்பிடி அளவு கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். விதைகளை தூவுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி நிறைய ஊற்றி மண்ணை நல்லா நனைச்சி விட்டுட்டேன். இப்போ விதைகளை ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா இடத்துக்கும் பரவலாக தூவி விட்டுருங்க. விதைகள்லாம் தூவி முடிச்சாச்சு. நீ மண் அல்லது கோகோ பிட்டால் இந்த விதைகளை கவர் பண்ணணும். நான் வந்து கோகோ பிட் எடுத்திருக்கேன். கோகோ பிட் லைட் வெயிட்டுன்றதால விதைகள்லாம் முளைச்சி வெளியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கோகோ பிட் மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ணி கொடுக்கும். கொத்தமல்லி விதை முளைக்கிறதுக்கு மண்ணில் ஈரத்தன்மை ரொம்ப முக்கியம். அதனால் கோகோ பிட்டால் கவர் பண்ணும்போது விதைகளோட முளைப்பு திறன் நல்லாவே இருக்கும். விதைகள்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு கோகோ பிட் தூவி நல்லா கவர் பண்ணி விட்டுடணும். தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க. கையால் தெளிச்சு கூட விடலாம். ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ண தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த தடவை தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். தண்ணி அதிகமாக போச்சுன்னா விதைகள்லாம் அழுகிடும். தண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த தொட்டியையும் அப்படியே நல்லா நனைச்சி விட்டுடுங்க. விதைச்சதுலேருந்து 8வது நாளோட அப்டேட் இது. கிட்டத்தட்ட பாதி விதைகள் முளைச்சிருச்சு. 2-3 நாளில் மீதி விதைகளும் முளைச்சிரும். மண்ணை காய விடாமல் அப்பப்போ தண்ணி மாத்திரம் பார்த்து கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தால் போதும். இது 15வது நாளோட அப்டேட். எல்லா விதையுமே நல்லா முளைச்சிருக்கு. ட்ரூ லீவ்ஸும் வளர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது 20வது நாள். அந்த இலையில் ஒட்டிகிட்டு இருந்த தனியா விதையோட தூளெல்லாம் உதிர்ந்துருச்சு பாருங்கள். இது 30வது நாள். இப்போ எல்லா செடியுமே நல்லா வளர்ந்துருச்சு. விதைக்கும் போது மண்ணில் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணதோடு சரி, அதுக்கப்புறம் எந்த உரமும் நான் இதுக்கு போடலை. இது 40வது நாள். இப்போ எல்லா செடியுமே நல்லா வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. இனி அப்படியே விட்டோன்னா பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த வேர்பகுதியை அப்படியே விட்டுட்டு மேலே இருக்கிற இலைப்பகுதியை மாத்திரம் கட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேர்பகுதியிலேருந்து மறுபடியும் செடி வளரும். ஆனால் அந்த வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இவ்வளோ செழிப்பாகவும் இருக்காது. அதனால் வேரோட பறிச்சு எடுத்துட்டு மறுபடியும் விதை போட்டு வளர்த்துக்கிறது தான் நல்லது. கொஞ்சம் தண்ணியை நல்லா ஊற்றி விட்டுட்டோம்னா செடி பறிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ எல்லா செடியும் பறித்து எடுத்துகிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக கொத்தமல்லியை வீட்லேயே வளர்த்து பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை வளர்ப்போம், சூழல் காப்போம்.